ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஆரஸ் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்து அறுபத்திரெண்டு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டன்ட் கேட்டகிரி லேபரட்டன் கேட்டகிரி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியாகவும் கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த் மினிமம் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இஎம்ஆர்எஸ்சில் தான் அந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிபிள் அஃபேர்ஸில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டீச்சிங் கேட்டகிரிலையும் நான் டீச்சிங் கேட்டகிரிலையும் உங்களுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டேட்டுமே ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை வந்து தேர்ட்டி ஒன் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிரின்சிபல் கேட்டகிரியாக இருந்தால் ரெண்டாயிரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் பிஜிடி கேட்டகிரிக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூபாவும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டாஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்து அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி அதில் வந்து பாருங்க ப்ரின்ஸிபல் கேட்டகிரிக்கு வந்து முன்னூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது பிஜிடி கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்து இரநூத்தறுபத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து முன்னூற்றி அறுபத்தோ வேகன்சி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது வேகன்சி லேப் அட்டன்டனுக்கு வந்து எழுநூற்று முன்னூற்றி எழுபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க டீச்சிங் நான் டீச்சிங் தான் அந்த போஸ்டிங் உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வரையும் வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் வரையும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் டீச்சிங் கேட்டகிரிலையும் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வரைய கொடுத்துருக்காங்க டோட்டலாக நான் டீச்சிங் கேட்டகரிக்கு மட்டும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேகன்சி வந்து இருக்குது டோட்டலாக ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வரைய இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரின்ச்பல் கேட்டகிரிக்கு வந்து எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு இருக்கும் ஸோ பிஜிடி கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நாற்பத்தெயிரத்து அறுநூறு அக்கௌண்ட் கேட்டகிரிக்கு முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதிலேயே சாய்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஷின்ஸ்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் அண்ட் தான் அதுக்கான கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஒரு கேட்டகிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எவ்வளோ மார்க் நடக்கும் ஸோ எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் இருக்கும் எல்லாமே இங்கே வந்து ஏட டுசர் கொடுத்துருக்காங்க இன்ட்ரூவ்யூக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி பிஜிடி கேட்டகரிக்கும் தனியாக இருக்குது அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்குங்கிறது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு லிங்காகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போய் நீங்கள் சிலபஸ்க்கான பிடிஎஃப்மே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து எடுத்துக்கலாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் பிரின்ஸ்பல் கேட்டகிரினா உங்களுக்கு வந்து பின்ஸ்பல் கேட்டகிரிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹை லெவலில் ஸோ அது இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி பிஜிடி கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பிஜிடியில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த ரெலவென்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எஸ் சி எஸ்டி வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஜூனியர் செக்ரட்டரி அசிட்டுக்கும் முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஷன் இருக்குது ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க டுவல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைப்பிங் ஸ்பீடுமே உக்கிட்ட வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் லேப் அட்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் டிப்ளமோ வந்து பாருங்கள் நீங்கள் லேபரட்டரி டெக்னிக்கான கொஷின்ஸ் இது இதுக்கான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான கோர்ஸு ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு வந்து பாருங்க டிப்ளமோ வந்து லெபரட்டி டெக்னிக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பதில் அதுலேருந்து பாருங்க எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இருக்குது ஸோ பி டபிள் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை தான் வந்து எக்ஸாம் சிட்டியாக வந்து இருக்கும் எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு சென்னை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க அது அந்த சிட்டியில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான இதுக்கான டீட்டெயில்ஸு இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்